சிவகார்த்திகேயனோட 1 வருஷ சீக்ரெட் லீக் ஆயிடுச்சு. டெலிவிஷன்ல இருக்கிறவங்க சில்வர் ஸ்கிரீன்ல சக்சஸ் ஆகிறது கஷ்டமான விஷயங்கிறது பொதுவா இருக்கிற ஒரு தாட். அதை பிரேக் பண்ண ஒரு முக்கியமான ஸ்டார்னா அது சிவகார்த்திகேயன். இதுவரைக்கும் இவர் 9 படங்கள் நடிச்சிருந்தாலும் தல தளபதியோட படங்களுக்கு ஈக்குவலான வசூலை குவிச்சிருக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ரஜினி முருகன். இந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியம், 1 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் மீட் பண்ண ஒரு பர்சன். தன்ன மாதிரியே தமிழ் சினிமால எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டார் அப்படிங்கறதுனாலயோ என்னமோ, தல அஜித் 1 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை கூப்பிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு பல விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சிவாக்கு சில அட்வைஸும் கொடுத்திருக்காரு. தலையோட நடந்த இந்த ஒரு சந்திப்பை என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது, அவர் சொன்ன நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஆமா, தல அஜித்த மீட் பண்ண இந்த விஷயத்த 1 வருஷமா ஏன் சீக்ரெட்டா வச்சிருந்தீங்கன்னு கேட்டா, தாம் வெளியே சொன்னா அது தன்னோட பப்ளிசிட்டிக்காகன்னு யாராவது தப்பா எடுத்துப்பாங்கன்னு ஃபீல் பண்ணிருக்காரு. அதனாலதான் இத்தனை வருஷமா சொல்லாம இப்போ ரஜினி முருகன் சக்சஸ்க்கு அப்புறமா சொல்லியிருக்காரு. சிவா வந்து உட்கார்ந்தது பேசினது மறுபடியும் ஒரு டெட் பாடியில கத்தியால குத்துற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அது ஒரு லிமிட் வர இருக்கணும். தே வர் கிராசிங் த லைன்ஸ். இப்போ எனக்கு தோணுறது ஐ ஷுட் டூ இட் இன் அ பெட்டர் பிகர் வே.